வணக்கம். இஜெட்எஸ்ஐ அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இயங்கப்படக்கூடிய ஒன்று. இதில் சில வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வேகன்சினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஜூனியர் அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம், ஜேஆர்எஃப் அண்ட் எஸ்ஆர்எஃப் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இதில் கான்ட்ராக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, டெம்பரவரி பேசிஸில். அதாவது 3 வருஷம் உங்களுடைய பணிக்காலம் அங்கே இருக்கும். இனிஷியலாக 2 வருஷம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற ப்ரமோஷன் கொடுத்து உங்களை ஃபர்தராக அங்கேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, அதாவது இஜெட்எஸ்ஐ அதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கு. அதே போல் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய ரீஜனல் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுடைய பணியிடம் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு கல்வி தகுதி என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வந்து ஜுவாலஜியில் முடிச்சிருக்கணும் அல்லது லைஃப் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். அந்த லைஃப் சயின்ஸில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் ஜுவாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 55% மார்க்காச்சும் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாக்ஸானமி, சிஸ்டமேட்டிக்ஸ், ஜுவாலஜி ஆர் அல்லைட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மாத ஊதியம் 12,000 இருக்கும், அதோட சேர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் உங்களுடைய கல்வி தகுதி அதே தான் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி அல்லது லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அண்டர் கிராஜுவேஷனில் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 55% மார்க்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக கேட்கப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து எஸ்சிஐ அப்படிங்கிற ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் ஆச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்ச பிறகு 2 வருஷம் ஆச்சும் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு நம்ம பார்த்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு என்ன கேட்கப்பட்டிருக்கோ அதே தான் இங்கேயும் கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 14,000 இருக்கும், அதோட சேர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 20 வேகன்சி ரெண்டுக்கும் சேர்த்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர்எஃப் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 28 வயசுக்குள்ள இருந்தால் விண்ணப்பிக்கலாம், எஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர் உமன் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் மக்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க. எய்தர் இமெயில் அல்லது உங்களுடைய ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அனுப்பிச்சு உங்களுடைய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாங்க. அதற்கான போயிட்டு வருவதற்கான செலவுகள், அதாவது செகண்ட் கிளாஸ் ரயில்வே ஃபேர்ஸ் வந்து போயிட்டு வருவதற்கான செலவுகள் எல்லாமே வழங்கப்படும். ஆனால் அக்காமடேஷன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நேர்காணலின் போது வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய போஸ்டிங் எனிவேர் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் டிடி எடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ கலரில் பிராக்கெட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பேரில் தான் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபாயும் ஓபிசி மக்களுக்கு 200 ரூபாயும் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 100 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொகை எல்லாமே டிடி எடுத்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எந்த லொக்கேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ திரையில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் பிராக்கெட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்ன போஸ்ட்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 30/9/2020, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருங்க. அதாவது அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அகைன் படித்து பார்த்துட்டு அந்த பிறகு விண்ணப்பிங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.